ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பனானா லீஃப் அன்லிமிட்டெட். இப்போ நான் வந்து பெங்களூரில் விஜய் நகரில் இருக்கிறேன். விஜய் நகரில் இருக்கிற சிக்பேட் தொண்ணு பிரியாணி அப்படிங்கிற ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கேன். ஸோ பெங்களூர் வந்துட்டு தொண்ணு பிரியாணி வீடியோ எடுக்காமல் எப்படி திரும்பி போகிறது? ஸோ அதுக்காக இங்கே வந்திருக்கேன். இவங்க வந்து இப்போ ரொம்ப டேஸ்டியான பிரியாணி இந்த தொண்ணையில் வச்சு கொடுத்து ரொம்ப இங்கே பிரபலமாக இருக்காங்க பெங்களூரில். ஸோ எங்கூட ஜாயின் பண்ணுங்கள். நம்ம இங்கே சிக்பேட் தொண்ணு பிரியாணி ஹவுஸில் கொஞ்சம் அந்த தொண்ணு பிரியாணி சில சைட் டிஷ் எல்லாம் வாங்கி டேஸ்ட் பண்ணோம். ಹಲೋ ಸರ್. ನಮಸ್ತೆ, ನಾನು ನವೀನ್ ಅಂತ ಮಾತಾಡ್ತಿರೋದು. ಚಿಕ್ಕಪೇಟೆ ದೊಣ್ಣೆಬೀರಿನ ದೊಣ್ಣೆಬೀರಿನ ಓನರ್ ಮಾತಾಡ್ತಿರೋದು. ವಿ ಹ್ಯಾವ್ ಒನ್ ಆಫ್ ದ ಓನ್ ರೆಸ್ಟೋರೆಂಟ್. ವಿ ಹ್ಯಾವ್ ಇನ್ ಕರ್ನಾಟಕ 6 to 8 ಓನ್ ಔಟ್ಲೆಟ್ಸ್ ಆ್ಯಂಡ್ ಪಾರ್ಟ್ನರ್ಶಿಪ್ ಔಟ್ಲೆಟ್ಸ್ ಇದೆ ಆ್ಯಂಡ್ ದೆನ್ ಫ್ರಾಂಚೈಸಿ ಹೋಟೆಲ್ ಇಸ್ ದೇರ್ ಇನ್ ಕರ್ನಾಟಕ 22-28 ಔಟ್ಲೆಟ್ ಇಸ್ ದೇರ್ ಆ್ಯಂಡ್ ದೆನ್ ವಿ ಆಲ್ರೆಡಿ ಇನ್ ಹೈದರಾಬಾದ್ ಆ್ಯಂಡ್ ತೆಲಂಗಾಣ ಚೆನ್ನೈ ಪಾಂಡಿಚೇರಿ ಎಲ್ಲರ ಕಡೆ ನಾವು ಎಸ್ಟಾಬ್ಲಿಷ್ಮೆಂಟ್ ಮಾಡಿದ್ವಿ. ನಮ್ಮ ಉದ್ದೇಶ ಏನಂದರೆ ಜನಗಳಿಗೆ ಗ್ರಾಮೀಣ ಶೈಲಿಯ ಹಾಗೂ ರುಚಿಕರವಾದ ಸಾಮಾನ್ಯ ದರದಲ್ಲಿ ಜನಗಳಿಗೆ ಕೈಗೆಟುಕುವ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾವು ಉದ್ದೇಶಪೂರ್ವಕವಾಗಿ ಈ ನಮ್ಮ ಬ್ರ್ಯಾಂಡ್ ಅಂದರೆ ದೊಣ್ಣೆ ಬಿರಿಯಾನಿಯನ್ನು ನಾವು ಎಸ್ಟಾಬ್ಲಿಷ್ಮೆಂಟ್ ಮಾಡ್ತಾಯಿದ್ವಿ. ನಮಗೆ ಜನಗಳು ಕೂಡ ಹೆಚ್ಚಿನ ಮಟ್ಟದಲ್ಲಿ ಸಹಕಾರವನ್ನು ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಹಾಗೂ ರುಚಿಕರವಾಗಿ ಹಾಗೂ ಶುಚಿತ್ವವಾಗಿ ಕೂಡ ನಾವು ಪ್ರತಿಯೊಂದು ರಾಜ್ಯದಲ್ಲೂ ನಮ್ಮ ರಾಜ್ಯದಲ್ಲೂ ಕೂಡ ಫಾಲೋ ಮಾಡ್ಕೊಂಡು ಬರ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಇಲ್ಲಿ ಹೆಚ್ಚಿನ ಮಟ್ಟದ ಹೇಳಬೇಕು ಅಂದರೆ ನಾವು ಜನಗಳಿಗೆ ಒಳ್ಳೆ ರೀತಿಯ ಹಾಗೂ ಗುಣಮಟ್ಟದ ಹಾಗೂ ಉತ್ತಮ ದರದಲ್ಲಿ ನಾವು ಜನಗಳಿಗೆ ನಾವು ಉನ್ನತ ಬಿರಿಯಾನಿನ ಕೊಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಜನಗಳಿಂದ ತುಂಬ ರೆಸ್ಪಾನ್ಸ್ ಇದೆ ಹಾಗೂ ನಾವು ನಮ್ಮ ರಾಜ್ಯ ಆಗ್ಬೋದು ಹೊರ ರಾಜ್ಯ ಆಗ್ಬೋದು ಜನಗಳು ಇವತ್ತು ಕಸ್ಟಮರ್ಸ್ ಉತ್ತಮ ರೀತಿಯಲ್ಲಿ ಒಳ್ಳೆ ರೀತಿಯಲ್ಲಿ ನಮ್ಮ ತೊಗೊಂಡಿದ್ದಾರೆ. ಅಕ್ಸೆಪ್ಟೆನ್ಸ್ ಇದೆ. ನಾವು ಮಾಡ್ತಾಯಿದ್ದೀವಿ, ಮಾಡೋಣ ಅಂತೇಳಿ ಜನರಿಗೆ ಕೈಯಲ್ಲಿ ಇಟ್ಕೊ ಒಳ್ಳೆ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾವು ಸಹಕಾರವನ್ನು ಕೊಡ್ತಾಯಿದ್ದೀವಿ, ಮುಂದಿನ ಕೊಡ್ತಾಯಿದ್ದೀವಿ ಅಂತೇಳಿ ಅವ್ರು ಇನ್ನೂ ಸೊಲ್ರನ್ನಕ್ಕ ಸಿ ಸೌತ್ ಇಂಡಿಯಾ ಫುಲ್ ಟ್ರೆಡಿಷ್ನಲಾಗ ಒಥೆಂಟಿಕ್ ಸ್ಟೈಲ್ ಬಂಟು ಬಿರಿಯಾನಿ ಪನ್ನಿ ಎಲ್ಲ ಕಸ್ಟಮರ್ಸ್ ಕರ್ನಾಟಕ ಔಟೋ ಆಂಧ್ರ ಔಟೋ ತಮಿಳ್ನಾಡು ಔಟೋ ಎಸ್ಟಾಬ್ಲಿಷ್ ಪನ್ನಿರ್ಕಾಂಗ್ ಆಲ್ರೆಡಿ ಎಸ್ಟಾಬ್ಲಿಷ್ ಆಯ್ತಿದ್ದು ಮೂನ್ ಸ್ಟೇಟ್ಲ ಎಲ್ಲ ಹಿಂಗೆ ಬ್ಯಾಂಗ್ಳೂರ್ಲ ಸಿಕ್ಸ್ ಅವಂಗಲ್ದೇ ಓನ್ ಔಟ್ಲೆಟ್ ಇರ್ತದೆ. ವಿಲೇಜ್ ಸ್ಟೈಲ್ ಫುಡ್ ಬಂಟು ಎಲ್ಲ ಮಕ್ಕಳಿಗೂ ಕೊಡುಗನಟ್ಟು ಅವ್ನ ಆಸೆ. இதான் வந்து இந்த தொண்ணை பிரியாணி. இவங்க வந்து வந்து பிரியாணி வந்து தனியாக செஞ்சுருவாங்க, இதில் வந்து பீசஸ் தனியாக வச்சு கொடுப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஆமாம், இந்த தொண்ணையில் தான் வந்து பிரியாணி சர்வ் பண்ணுவாங்க. ரெண்டு சைடில் ரெண்டு ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே விரிச்சிடலாம், அப்படியே விரிச்சு அப்படியே சாப்பிடலாம், அப்படியே சாப்பிடலாம். ஸோ இந்த பிரியாணி ரைஸ் வந்து இங்கே தனியாக குக் பண்ணிடுவாங்க, அது வந்து அப்படி அந்த தொண்ணையில் வச்சு அது கூட மீட்டு எக்கு இதெல்லாம் சேர்த்து சர்வ் பண்ணுவாங்க. பிரியாணி அரிசியில் தான், சீரக சம்பா அரிசியில் தான் செய்கிறாங்க தொண்ணு பிரியாணி. ஸோ ரெண்டு ஓலை கொதிச்சிட்ருக்கு பிரியாணிக்கு. ஸோ ரைஸ் போட்டாச்சு ஆல்ரெடி. ஸோ இதில் வந்து ரைஸ் ஆல்ரெடி போட்டாங்க, இன்னும் இது வந்து தம் வைக்கிற ஸ்டேஜில் இருக்கு இப்போ. ஸோ அந்த மாதிரி அங்கே செய்கிற பிரியாணி வந்து என் ப்ராடக்ட் இந்த மாதிரி வரும். இந்த சிக்பேட் தொண்ணு பிரியாணி ஹவுஸோட மெனு கார்டு அது. தொண்ணை மட்டன் பிரியாணி 190, சிக்கன் பிரியாணி 120, எக் பிரியாணி 90, இந்த மாதிரி போட்டிருக்காங்க. கபாப் பிரியாணி இங்கே இங்கே வந்து அந்த மாதிரி சாப்பிட்றாங்க, இந்த கபாப் பிரியாணியில் வச்சு குஷ்காவில் வச்சு அப்படி சாப்பிட்றாங்க. அதில் 140. அதை தவிர லாலிபாப், மராட்டா சில்லி சிக்கன் அந்த மாதிரி நிறைய சைட் டிஷ்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ ஆல் டிஷ்ஷஸ் ப்ரைஸஸ் வந்து நல்ல ரீசனபிளாக இருக்குது.
So guys, இப்ப சிக்பேட் தொண்ண பிரியாணி ஹவுஸ்ல நம்ம உட்கார்ந்திருக்கோம். இது வந்து மராட்டா ஸ்டைல் பிரியாணி, மராட்டா ஸ்டைல் ஆர்த்தோடாக்ஸ் பிரியாணி. அது வந்து தொண்ணையில் வந்து பரிமாறுறாங்க இங்கே பெங்களூரில். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சைட் டிஷ்ஷு, அப்புறம் வகை வகையான பிரியாணி எல்லாம் வந்து நம்மளுக்கு சர்வ் பண்ணியிருக்காங்க. இது என்னென்ன சைட் டிஷ்ஷு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. லாலிபாப், சிக்கன் லாலிபாப், சிக்கன் பெப்பர் ட்ரை, க்ஷத்ரியா கபாப், சிக்கன் ஃப்ரை, குண்டூர் சிக்கன், மட்டன் ஃப்ரை, மராட்டா சில்லி சிக்கன், மட்டன் பிரியாணி, பிரியாணி ரைஸ், தொன்னை பிரியாணி ரைஸ், தொன்னை மட்டன் பிரியாணி, தொன்னை க்ஷத்ரியா கபாப் பிரியாணி, தொன்னை சிக்கன் பிரியாணி. இந்த பிரியாணி வந்து அந்த மட்டன் சிக்கன் இந்த கபாப் எல்லாம் வச்சுருந்தாலும் ரைஸ் பார்த்திங்கன்னா சேம் ரைஸ் தான். இந்த மீட் மட்டும் அவங்க டிஃப்ரெண்ட்டாக வச்சு கொடுப்பாங்க. இது வந்து வெறும் பிளெயின் பிரியாணி, எம்டி குஸ்கா பிரியாணி, அதில் வந்து எக் வச்சு கொடுக்குறாங்க. ஓகே, நம்ம வந்து இப்போது பிரியாணிக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டார்டர்ஸ் எல்லாம் நம்ம ஸ்டார்டர் சாப்பிட்டு பார்க்கல எப்படி இருக்குன்னு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த லாலிபாப் வந்து ஆரம்பிக்கலாம். லாலிபாப் வந்து நல்லா அடி க்ரிஸ்பியாக ஃப்ரை பண்ணியிருக்காங்க. அது பக்கோடா மாதிரி இருக்குது, சிக்கன் பக்கோடா மாதிரி. நல்லா பக்கோடா மாதிரி க்ரிஸ்பியாக ஃப்ரை பண்ணியிருக்காங்க. எலும்பு வரைக்கும் அப்படியே கரம்பரை கரம்பரம் இருக்குது. ஸோ இது அந்த சிக்கன் ஃப்ரை வச்சாங்க. அது எப்படி இருந்தாலும் சூப்பராக இருக்கு. மீட் வந்து பயங்கர டெண்டாக இருக்குது. ஒரு எலும்பு சிறுது அப்படி கடித்தவன் அப்படியே பவுடர் மாதிரி. சிக்கன் ஃப்ரை பார்த்தீங்கன்னா ஒரே நம்ம டிபிக்கல் சிக்கன் ஃப்ரை, நல்ல ஒரு இந்த எண்ணெய் வந்து கொஞ்சம் தூக்கல் அவுட்டு அப்படி இந்த கிரேவிலே வறுத்துருக்காங்க. சிக்கன் பீஸ்லாம் காரம் வந்து நல்ல ஒரு தேவையான அளவு காரம் போட்டிருக்காங்க. நல்லா இருக்கு, நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. இது வந்து கொஞ்சம் அப்படி எண்ணெயோடு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். இந்த எண்ணெயில் வந்து அந்த மறுபட்ட வாசனையோடு சாப்பிட்டா தான் சூப்பராக இருக்கும். அது மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த குண்டூர் சிக்கன், அப்படி இந்த குண்டூர் சிக்கன் அந்த அப்படி அந்த ஒரு இந்த பேரை கேட்டது நமக்கு நல்ல ஒரு காரமான ஒரு டிஷ் அப்படிங்கிறது ஞாபகத்துக்கு வரும். ஸோ அந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு ரெட் டிஷ்ஷாக இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த காஞ்ச மிளகா போட்டு அரைச்சி போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே டேஸ்ட் பார்க்கலாம். டேஸ்ட் பார்த்தா ஸ்டார்டர்ஸ் பெஸ்ட்டு, வேற லெவலில் இருக்குது. குண்டூர் சிக்கன் சொன்ன மாதிரி அப்படி இந்த காஞ்ச மசாலா அரைச்சி போட்டிருக்காங்க. இல்லையா அந்த வெங்காய மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணியிருக்காங்க. நல்லா சிக்கன் மீட்டும் பார்த்தீங்கன்னா அருமையாக வந்திருக்காங்க. மசாலா குண்டூர் சிக்கன் உண்மையிலே குண்டூருக்கே கூட்டி போயிடுச்சு. அந்தளவுக்கு நல்ல ஒரு சூப்பர் டெலிஷியஸ் சிக்கன் அது ஸ்டார்டர். அந்த ஒரு லைட்டாக அது ஒரு கிரேவியோடு இருக்கும். அந்த சில்லி சிக்கன் அந்த காரமான அந்த மிளகாய் பச்சை மிளகாயும் சேர்த்து போட்டிருப்பாங்க. மீட் அப்படி டேஸ்ட் பார்க்கலாம். நல்ல ஒரு பஞ்ச் எப்படி இந்த மிளகாய் பாருங்க, அந்த மிளகாய் மாதிரி போட்டிருக்காங்க. இதோடு அந்த கிரேவியோடு சாப்பிட்றது வந்து அட்டாக்காக இருக்குது. நல்ல ஒரு சுப்ரீம் பஞ்ச், நல்ல ஒரு ஸ்பைசி ஒரு மசாலா. நான் நிறைய டைம் நினச்சி பார்ப்பேன் சில்லி சிக்கன் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது வந்து சில்லின்னு அதில் சில்லியை எண்ணெயில் வறுத்தான கொடுக்குறாங்க அப்படின்னு. இந்த பேரை வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு ஐட்டம் அப்படின்னா இங்கே சிக்கன் டொன பிரியாணி ஹவுஸில் சூப்பரான ஒரு சில்லி சிக்கன், நல்ல ஜூசி மீட்டு. அந்த பச்சை மிளகாவோட தரம் பார்த்திங்கன்னா அது கிரேவி ஃபுல்லாக நல்லா இறங்கியிருக்கு. சாப்பிட்றதுக்கு வந்து அட்டகாசமாக இருக்குது. ஸோ அப்படி இப்போ இந்த சில்லி சிக்கன் மீட்டை அப்படியே பிச்சு இந்த மிளகாவோட சாப்பிடுவோம். மிளகாய் விடக்கூடாது, அது கூட சாப்பிட்டா அந்த ரியல் அந்த ஒரு அப்படியே அந்த ஒரு நாக்கு நுனியெல்லாம் காரம் பிடிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு காரம் கிடைக்கும். இந்த மிளகாய் கடித்து ஒரு 3 seconds கழித்து இந்த ஓரத்துலாம் அப்படியே லைட்டாக போனது, அது அதோடய பியூட்டி இந்த டிஷ்ஷோடு. சிக்கன் சைட் டிஷ்ஷை நம்ம டேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது நடுவில் இப்போ அப்படியே இந்த மட்டனுக்கு போகலாம். இது வந்து இந்த மட்டன் ஃப்ரை, மட்டன் ஃப்ரை இந்த நல்லி எலும்போடு இருக்கிற மீட்டும் இருக்குதுல்ல. நான் சும்மா ஒரு 2 pieces சாம்பிளுக்கு மட்டும் இதில் போட்டிருக்கேன். மட்டன் ஃப்ரை வந்து நம்ம ஊரில் சாப்பிடுவோம்ல, அது என்டையர்லி அதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்படி மீட்டோட ஃப்ளேவர் தான் நல்லா டாமினேட்டிங்காக தெரியுது. நல்லா எண்ணெயும் லைட்டாக அந்த வெங்காயம் அந்த ஒரு பேசிக் மசாலாலாம் போட்டு நல்லா அதிலே வந்து வேக விட்ருக்காங்க மட்டன். மீட் குவாலிட்டி வந்து அமேசிங்காக இருக்குது. மீட் குவாலிட்டி வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. அது நல்ல ஒரு மென்னு சாப்பிட்றதுக்கு பக்குவமாக இருக்குது. அந்த மாதிரி மட்டன் பேரை பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு பேர், க்ஷத்ரிய கபாப். க்ஷத்ரிய கபாப்னு பேர் வச்சுருக்காங்க.
அப்படியே அழகாக எலும்போடு இருக்கிற அந்த மீட்டு அப்படியே ஒரு அம்பரல்லா மாதிரி இருக்குது. இதை அப்படியே ஒரு நல்லா மசாலா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி கொடுத்துருவோம். இது வந்து இது பெங்களூர்லேருந்து அந்த கபாப்னு கிடைக்கும் பார்த்தீங்களா, சேம் அதே டேஸ்ட் தான். பேர் வந்து சத்ரிய கபாப்னு வச்சுருக்காங்க. அதே மாதிரி இங்கே சிக்பேட்டு துண்ட பிரியாணி ஹவுஸில் இவங்க யூஸ் பண்ணுற மசாலாலாம் இவங்களே ப்ரொடியூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்ல சொல்கிறாங்க. அஜினோமோட்டோ ஆர்டிஃபிஷியல் கலரிங்லாம் போடுறதில்ல அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த கலரிங் சேர்த்தானது ஒரு ஒரு கபாப். இது வந்து சிக்கன் பெப்பர் ட்ரை, நல்லா பெப்பர் போட்டு நல்லா அந்த ஒரு சுக்கா மாதிரி பண்ணியிருக்காங்க. நல்லா ட்ரையாக இருக்குது மீட்டு. பெப்பர் ஸ்மெல் தான் நல்லா தூக்கலாக இருக்குது மீட்டில். இந்த மீட் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே இந்த பெப்பர் குருணை குருணையாக இருக்குது. அப்படி நல்லா அப்படியே ஸ்ப்ரெட்டாக இருக்குது. லைட்டாக ஒரு புளிப்போட நல்லாவே இருக்குது சாப்பிட்றதுக்கு. மீட் பாருங்கள் எந்தளவுக்கு வெந்திருக்கு அப்படின்னு. நல்லா சூப்பராக நல்லா டெண்டர் சிக்கன் எல்லாமே. சரி, இப்போ நம்ம நெக்ஸ்ட் அடுத்து பிரியாணிக்கு போயிடலாம். சரி, இது வந்து மட்டன் பிரியாணி. மட்டன் பிரியாணியில் வந்து மொத்தம் மூணு பீஸ், நல்லா பெரிய பெரிய பீஸாக இருக்குது. நான் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கியிருக்கேன், ஏன்னா அது சிக்கன் பிரியாணி டேஸ்ட் பார்க்கணும் அதனால். சரி, இது வந்து தொட்டுக்கிறதுக்கு எனக்கு பிடிச்ச அந்த சில்லி சிக்கன் ஒரு பீஸ் எடுத்துக்கிறேன். எனக்கு வந்து நல்லா அந்த இந்த சாஸ் இருக்குல்ல, அது கிரேவி சூப்பராக இருக்கும். ஓகே, இது அப்படி இருக்கட்டும். முதல்ல இந்த ரைஸ் டேஸ்ட் பார்க்கலாம். ஸோ லெட் அஸ் டேஸ்ட் இட். எக்ஸாக்ட்லி நான் சொன்னது அதே தான், சீரக சாம்பார் ரைஸுங்க. நல்லா அந்த ரைஸோட ஃப்ளேவர் வந்து ஃபுல்லாக டெவலப் ஆக விட்ருக்காங்க. மைல்டாக மசாலா போட்டிருக்காங்க. அப்படி இந்த ஒரு அவங்க போட்ட மசாலாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மல்லி புதினா இதுதான் வந்து நல்லா அரைச்சி ஊற்றிருக்காங்க. அதனால தான் உங்களுக்கு இந்த கலர் வந்திருக்கு. ஸோ இந்த மட்டன் மீட்டோட டேஸ்ட் பண்ணலாம். அப்படி ஒரு சக்குரான் பீஸ் ஆஃப் மட்டன் வாயில் இப்போ டேஸ்ட் பண்ணால் லிட்டில் மெல்ட்ஸ், அப்படியே வாயில் கரையுதுன்னு தான் சொல்லணும் மெல்ல மெல்ல. சரி, இப்போ நான் வந்து இந்த சில்லி சிக்கன் மசாலாவோட இந்த பிரியாணி சாப்பிட்றேன். இந்த பிரியாணி பார்த்திங்கன்னா காரம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. மைல்டான ஒரு பிரியாணி, நல்ல அந்த ஒரு நான் சொன்ன மாதிரி இந்த சீரக சம்பா ஃப்ளேவர் தான் மெயினாக இருக்குது இதில். ஸோ அந்த கிரேவியோட லைட்டாக மிக்ஸ் பண்ணி இந்த பிரியாணிக்கு தேவையான பஞ்ச் வந்து இந்த சில்லி சிக்கனை கிடச்சிருது. நல்ல அந்த ஒரு ஸ்பைஸி ஒரு அடிஷன். அப்படி இந்த சில்லி சிக்கன் பீஸும் நல்ல அருமையாக வெந்து அடுத்தது நான் சிக்கன் பிரியாணி வாங்கியிருக்கேன். சிக்கன் பிரியாணி பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரைஸ் வந்து சேர்ந்தான், எல்லா பிரியாணிக்கும் காமன். ஸோ சிக்கன் பிரியாணியில் அதே மாதிரி தான், அது கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இந்த சிக்கன் பீஸ் எல்லாம் எடுத்துடுறாங்க. எடுத்து தனியாக ஒவ்வொரு பிரியாணிக்குடையும் மெஷர்மெண்ட் வச்சு கொடுக்குறாங்க. இந்த பிரியாணியில் காரம் அப்படின்னா பட்டைக்கிராம்பு, பட்டைக்கிராம்போட ஃப்ளேவர் வந்து நல்லா ஃபீல் பண்ண முடியுது. ரைஸ் தான் நல்ல டாப் குவாலிட்டி ரைஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது இந்த சிக்கன் பீஸ் அப்படி பிரியாணியோட சாப்பிடும். கலவையாக ஒரு கவளம் சாப்பிடலாம். அப்படி சிக்கன் கொஞ்சம் பிச்சு வச்சுக்கலாம். மட்டன் பிரியாணியில் மட்டன் வந்து இல்லையா, அது ஒரு பீஸ் பிச்சுக்கலாம். கொஞ்சம் எக்கு பிச்சுக்கலாம். அப்புறம் எனக்கு பிடிச்ச இந்த குண்டூர் சிக்கன் ஒரு பீஸ் எடுத்துக்கலாம். அப்படி கலர் பாருங்கள், உண்மையிலே ஐ லவ் இஸ் குண்டூர் சிக்கன். மாஸ் காட்டுது இன்றைக்கி. நல்ல ஒரு ஸ்பைசி ஒரு சைட் டிஷ் உங்களுக்கு பிரியாணி கூட சாப்பிடணும்னா இது வாங்கி சாப்பிட்லாம். அப்படி இந்த எலும்புல இருந்து மீட்டை தனியாக பிச்சிடலாம் ரெடி. ஓகே, இது கூட வச்சு ஒரு பெரிய கவளம் சாப்பிடுவோம். சரி, அப்படியே இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறது எல்லா டேபிளும் ஃபுல்லாக இருந்துச்சு, எல்லாம் நம்மளே பார்த்துட்ருக்குறாங்க. அதே கொஞ்சம் கூச்சமாக தான் இருக்குது. நம்ம ஊரில் தெரியாது, இங்கே பெங்களூரில் வந்து எல்லோரும் பார்க்குறப்ப கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிக்பேட் பிரியாணி ஹவுஸில் வந்து இந்த துண்ணை பிரியாணி அந்த ரைஸ் குவாலிட்டி வந்து அமேசிங்காக இருந்தது. நல்ல மைல்டாக ஃப்ளேவர்டோட அந்த மராத்தா ஸ்டைல் பிரியாணி அப்படின்னு அந்த துணையில் வச்சு கொடுத்தாங்க. இந்த மட்டன் பிரியாணி சரி சிக்கன் பிரியாணி சரி நல்ல பீசஸ் எல்லாம் அருமையாக வெந்திருந்தது. நல்லா அந்த மட்டன் ஃப்ளேவர் வந்து பிரியாணியில் நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சது. அதே மாதிரி சைட் டிஷ்ஷஸில் வந்து அந்த குண்டூர் சிக்கன் அப்படின்னு கொடுத்தது எனக்கு மைண்ட் ப்ளோயிங், செமையாக இருந்தது. அப்படி இந்த வரமிளகை அரைச்சி போட்டு
அப்படியே செஞ்சுருந்தாங்க, சூப்பராக இருந்தது. ஓகே, இப்போ நாங்கள் இந்த வீடியோ எடுத்த பிரான்ச் பார்த்தீங்கன்னா விஜயநகர் பிரான்ச், பெங்களூர் விஜயநகரில் இருக்குது. இந்த அட்ரஸ் எல்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன், பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு டெஃபினட்டாக ரொம்ப பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்களும் அந்த செக் பேட் துண்ணை பிரியாணி ஹவுஸில் சாப்பிட்ருந்தீங்கன்னா உங்கள் ஒப்பினியை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் சைனிங் ஆஃப் வித் ரோஹன், மனோஜ்குமார், பை.